மலைக்கு மேல போகும்போது அந்த பிரம்மாண்டமான மேகஸ்தம்பத்துக்குள்ளாக தேவன் அவர் எடுத்துக் கொண்டார். அந்த மேகஸ்தம்பத்துல அவர் போகும்போது பூமியில வந்து லைட் மேகசின் அந்த சயின்ஸ் மேகசின்ல அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மேகம், அது மேகன்னு கூட வரலீங்களா, அது வந்து நீர்த்துளிகளே ஒரு சின்ன சொட்டு நீர்த்துளிகள் கூட இல்லாத ஒரு பனித்துளிகளும் இல்லாத இடத்துல அது ஃபார்ம் ஆச்சு, அது ஒரு அதிசய மேகம் என்று சயின்ஸ் சொல்லிச்சு. அது திடீர்னு சொல்றாரு கூட்டம், ஏழு தூதர்களின் கூட்டம் தான் வந்துட்டு அந்த கான்ஸ்டலேஷன் செவன் கான்ஸ்டலேஷன் தான் அந்த மேகஸ்தம்பம். அப்போ ஆனா ஒவ்வொருத்தரும் வந்து சிறகுகள் வச்சிருந்தான், நீங்க அந்த மேகத்தை பறிச்சு பாத்தீங்கன்னா அந்த சிறகுகள் இருக்கிறதெல்லாம் தெரியும். அது அதை எடுத்துக்கொள்ளப்பட்டேன், ஏழு முத்திரையில் என்ன செஞ்சு நான் வாங்கி வந்திருந்தேன். பிரதர் 123 பக்கம் 7 சீல் அதை எடுத்து 42 ஆகவே அந்த முத்திரைகள் வைக்கிறார் அவருடைய சிரசின் மேல், அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, வானவில் இருந்தது பலமுள்ள தூதன், இங்க கவனிங்க பலமுள்ள தூதன் இறங்கும் இந்த வருகை நேரத்துல ஏற்கனவே பூமியில யார் இருக்கிறா? ஏழாம் தூதன். யார் ஏழாம் தூதன்? பெலமுள்ள தூதன் யாரு? கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து இறங்கி வந்தது எப்போ? 1963 பிப்ரவரி 28 தேதி இறங்கி வந்தார். விளம்பர தூதனை வரங்கும் இந்த வருகை நேரத்துல ஏற்கனவே பூமியில ஏழாம் தூதன் இருக்கிறான் என்பதை நினைவு கூறுங்கள். அடுத்து அவர் சொல்றாரு, அடுத்த பேரவாசி என்பது யோவான் செய்தியை கொடுத்து கொண்டிருந்த போது, யோவான் செய்தியை கொடுத்து கொண்டிருந்த போது அறிந்திருந்தபடியால் தான் அவரை காண்பான் என்பதை அவனுக்கு நன்றாக தெரியும். பாருங்க இப்ப யோவான் வந்து என்ன செய்யறான், இந்த வருகை காண்பிக்கிறதுக்கு முதலாம் வருகை காண்பிக்கிறது யோவான் அங்க உயிரோடு இருக்கணும். யோவான் காட்சியிலிருந்து போனதுக்கு பிறகு அந்த வருகை வராது. ஆனா அவன் சொல்லியிருக்கான் அதுக்கு அது வரைக்கும் உலகத்தின் பாவங்களை சுமந்து நிற்கிற தேவாட்டு குட்டியை காண்பிக்கிற உடைய அடையாளம் தான், அடையாளத்தை காண்பிக்கிற ஊனி யாருடைய ஊனியும் யோவாசனுடைய ஊனியும். 3 முதல்ல மணியாடு போயாச்சுப்பா, எனக்கு முன்னாடி ஒருத்தர் வருவாண்டா போகல. எந்த மெசியாவுக்காக காத்திருந்தாலோ, எந்த மெசியாவை குறித்து வாக்கு தத்தங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதோ, அத்தனை வாக்கு தத்தங்களையும் ஒருங்க இணைந்த ஒரு மாம்ச சரீரத்தை தன்னுடைய ஜீவி நாட்களிலே நிரங்கிட்டு இதுதான் அந்த மெசியா அப்படிங்கிற அடையாளத்தை காட்டுற வரைக்கும் பூமியில யோவான் உயிரோடு இருக்கணும். காத்துட்டு 2 ஆச்சு, அவர் இறந்துட்டார். எப்படியா இருந்தாரு? தலை வெட்டப்பட்டு இருந்தான் இல்லையா? நீதிமான்களுடைய எலும்புகள் என்ன செய்யக்கூடாது? முறிக்கப்படாது. அப்போ நீதிமான வந்ததாக்க ஏன் யோவானுடைய தலை வெட்டப்பட்டுச்சு? அவர் நீதிமான் இல்ல நிறுத்துமா? உலகத்துல ஒரே ஒரு நீதிமான் தான் உண்டு, அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் கிறிஸ்துவின் அவன் பெற்றதுனாலதான் நம்ம நீதிமான். யோவான் வந்து அவன் பாவமே செல்லினாலும் கூட ஸ்திரீ நிறத்துல பிறந்தவன் எப்படி இருக்கிறான்? பாவத்தோடு தான் இருக்கிறான். நீதிமான் கிடையாது. தாவீது பாவிதான், எல்லாருமே பாவிதான். ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் பாவியற்ற ஒரு நீதிமானா இருந்தார். அவன் தலை வெட்டப்பட்ட அவன் மனுஷன் பாருங்க. ஆனா அதே போலதான் இந்த எப்படி முதலாம் வருகை, அந்த முதலாம் வருகை அறிவிப்பதற்காக எரியாவின் ஆவி பெற்ற ஒரு சரீரம், ஒரு மாம்ச சரீரம் ஒரு பூமியில ஒரு தூதன் அவசியமோ, அதே போல இரண்டாவது வருகை அறிவிப்பதற்கும், இரண்டாவது வருகை தன்னுடைய காலத்தை சுட்டி காட்டுவதற்கும் ஒரு எரியாவின் ஆவியை அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் பூமியில இந்த கடைசி நாளில் இருக்கணும். அப்படின்னா திருக்கரிசி எலியா, இந்த நாட்களுக்குரிய எலியா யாரு? பிரணாம். அப்ப பிரணாம் எலியாவின் ஆவி பெற்றிருந்தா யோவானுடைய அதே வழித்தான் செஞ்சிருக்கணும். அப்ப அன்னைக்கு யோவான் தன்னுடைய நாட்களிலேயே அந்த வருகையை காண்பித்தது போல இந்த திருக்குதரிசி தன்னுடைய வருகை நாட்களையே அந்த வருகையை காண்பிச்சிருக்கணும். தன்னுடைய ஜீவி நாட்கள்ல அது இறந்ததுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 50 ஆச்சு. 50 பிறகு ஆண்டவர் வரல வரலன்னு சொல்லி இருக்க முடியுமா? அப்ப அவருடைய செய்தி என்ன ஆகுது? 50 வரைக்கும் அவர் வராம என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? சரி, இப்போ சாகனா காணிகள் அவர் கையில் எத்தனை முத்திரம் கொடுக்கப்பட்டுச்சு? முத்திரையில உடைச்சு கொடுத்தார். 6 முத்திரம் கொடுக்கப்பட்டு 7 முத்திரம் மட்டும் எப்படி 50 வருஷம் உடைக்கப்படாம இருக்கும்? அந்த செய்தியினுடைய தலைப்பே வந்து 7 முத்திரையும் வெளிப்பார். வெளிப்படுத்த விசேஷம் எட்டாம் அதிகாரம் வாசிக்கும் போது 1 வெளிப்படுத்த 8:1 வாசிங்க. அவர் 7 முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. போதுங்க, அவர் 7 முத்திரையை உடைத்த போது
பரலோகத்துல ஏறக்குறைய அரை மணி நேரம்தான் உண்டாச்சு. அப்படின்னா ஏழாவது ஒடிக்கப்பட்டாச்சா இல்லையா? பிரகாரம் ஒடிக்கப்பட்டாச்சு. அவர் ஒடிக்காம பிரேக் பண்ண வைக்கல, அது ஒடிக்கப்பட்டாச்சு. இந்த ஏழாவது ஒடிக்கும் போது அரை மணி நேரம் அமைதல் பரலோகத்துல உண்டாச்சு. அப்படின்னா இந்த ஏழாவது உடைச்சு யார் கையில கொடுக்கணும்? நீங்க அந்த அந்த அவர் ஏழாவது உடைத்து ஏழாம் துறையை கத்தலை கொடுக்கிறான். இந்த ஏழாம் புதன் கொண்டு வந்து சபைக்கு கொடுக்கிறான்.